ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்க பாத்துன்னு இருக்க பிஎம்டெக் தமிழ் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டது எப்படி வந்து ஒரு இமேஜை பிஎன்ஜி இமேஜா கட் பண்றது, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இமேஜை கரெக்டா வந்து கட் பண்றது, ஈஸியா கட் பண்றது அப்படின்னு நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, நம்ம இமேஜை வந்து எப்படி கட் பண்ண போறோம்னா, ரெண்டு பேர் மெத்தடில் வந்து நம்ம கட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஓகே, உங்களுக்கு ஓப்பன் ஆனவொடனே இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மேனை மட்டும் கரெக்டாக வந்து நம்ம தனியாக கட் பண்ண போகிறோம். அது எப்படி நான் சொல்லிடுறேன், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனோட அவுட்லைனாக அவுட் எப்படி சொல்கிறது, அந்த மேனை சுற்றி வந்து நம்ம கரெக்டாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ட்ரா பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இதேமாரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து ட்ரா பண்ணி ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோமார்க் சிம்பிள் இருக்கும், அந்த ஆரோமார்க் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிங் ஸ்டிக்கர் அப்படின்னு வரும், அதாவது அந்த பிஎன்ஜி வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணனா, கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் கட் ஆகலை, அதை மட்டும் நான் வந்து மேனுவலாக வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் இப்படி வந்து கரெக்டாக இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இதேமாரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கட் ஆகிடும். இது ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக கட் ஆயிருக்கு. இப்போ மேலே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. செகண்டாக இன்னொரு மெத்தடு பார்க்க போகிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நான் வந்து வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் மொபைல் டேட்டாவை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணவொடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா, அப்லோடு இமேஜ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கேலரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த இமேஜை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் மாரி ஆகும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து அதுவே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கு. இது இதை விட ஒரு சூப்பரான ஆப் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆனால் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸை பிஎன்ஜி இமேஜாக நிறையா கட் பண்ணிக்கலாம். இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஆப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஆப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.